ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 121:1-2, எனக்கு ஒத்தாசை வரும், பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்தை எங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் வேத வார்த்தை ஒத்தாசையை அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்திலிருந்து இன்னைக்கு நமக்கு ஒத்தாசை வரும். நம்மளுடைய காலடிகளை வழுவாதபடி இரவும் பகலும் உறங்காமல் இந்த நாள் நம்மளை தாங்குகிற ஒரு தேவன். இந்த நாளிலும் கர்த்தரும் வலப்பக்கத்தில் நமக்கு நிழலாக இருந்து பகலில் வெயிலாகலும் இரவில் நிலவாகவும் சேதப்படுத்தாதபடிக்கு இந்த நாள் எல்லா தீமைக்கும் விளக்கி காத்து போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கடம் கூட இருக்கும்படியாய் இந்த நாள் எல்லா ஒத்தாசையும் அனுப்புகிற ஒரு நாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், தீய வல்லமைகள், உலகத்தை ஆளுகை செய்யும் வண்ண வல்லமைகள், வானமிடத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஆண்டவரே, இயேசப்பா ஆசீர்வாதத்தை தடுக்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே தடுக்கிறோம். ஆண்டவரே, கடிந்து கட்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புகிற தேவனுடைய கரத்தில் வருகிற எல்லா ஒத்தாசைகளையும் நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் எங்களோடே இருந்து நாளை ஆசீர்வத்து தருவீராகப்பா. சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.